தருமபுரி சம்பவம், அங்கே சௌமியா என்ற ஒரு 17 வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்து அவர் 2 தினங்களுக்கு முன்பு இறந்திருக்கின்றார். இது ஒரு மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார். நான் அந்த பெண்ணுடைய அண்ணனிடம் நான் பேசியிருந்தேன். அவர் சொன்னதெல்லாம், அவர் இறப்பதற்கு முன்னாள் அன்று மாலை நன்றாக இருந்தார், அவரிடம் பேசினார் எல்லாம். திடீர் என்று என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு முதல் உதவி கூட கொடுக்கவில்லை. என்ன காரணம் இதெல்லாம் தெரியவில்லை. இதற்கு முழு அளவில் அரசாங்கம் விசாரணை நடத்தி இதற்கு யார் யார் காரணங்கள், அது மருத்துவர்களாக இருந்தாலும் காவல்துறையினராக இருந்தாலும் இடையிலே வேறு யார் இருந்தாலும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். காரணம், அரசாங்கத்தில்தான், அதாவது பாலியல் வன்கொடுமை நடந்த பிறகு அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தால் அந்த பெண் இறந்திருக்கலாம், அல்ல வேறு காரணம். அதற்கு விசாரணை நடத்தால்தான் அது உண்மைகள் எல்லாம் வெளிவரும். அதற்கு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கின்ற செயலாக நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, அதற்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி அதில் தமிழக அரசு முடிவெடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழக அமைச்சரவை கூட்டி 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். இது நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகின்றன. 3 மாத காலமாக எதற்கு ஆளுநர் அதை வைத்திருக்கின்றார் என்று எங்களுக்கு புரியவில்லை. இது தமிழ்நாட்டு மக்களுடைய, ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வு. இதை ஆளுநரும் புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் அனுப்பிய அந்த பரிந்துரைகள் ஜனாதிபதிக்கு அனுப்பாமலேயே இவர்களாகவே அதை ரத்து செய்ததெல்லாம் இதை கண்டிக்கத்தக்கது. இதிலிருந்து தெரிகிறது, இது மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் 7 பேரழிவாளர்கள் உள்ளிட்ட 7 நபர்களை விடுதலை செய்ய நடத்துகின்ற அரசியலும் நாடகமும் நான் கருதுகின்றேன். இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ காலமாக வெறும் பிரபலங்களை தேர்வு செய்தார்கள். இனி வரும் காலத்தில் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்தவர்கள், மக்களோடு இருந்து மக்களின் முன்னேற்றத்திற்காக போராட்டம் செய்து கொண்டிருப்பவர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். அரசியலில் யார் வேணா வரலாம், நீங்க கூட வரலாம், அரசியலுக்கு வரலாம், யார் வேணா வரலாம். இல்லை, நான் எதுன்னு நீங்க என் வாயில் எதுவும் சொல்லிக்குவேன், நான் எதுவும் சொல்லிக்கல. அரசியலுக்கு யார் வேணா வரலாம், ஆனால் இது மக்கள் முடிவு செய்ய வேண்டும். இது நானோ அல்லது நீங்களோ முடிவு செய்ய முடியாது. கடந்த காலங்களில் பிரபலங்களை தேர்வு செய்த மக்கள், இனியாவது யார் வேண்டும் யார் வேண்டாம், யார் வர வேண்டும் என்று தேர்வு செய்ய வேண்டும். அதான் என்னுடைய கருத்து. இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.